வந்தனாக்கா காலையிலேயே கிளம்பி போலாம். வந்தானா? ரெண்டு வந்தாமா? ஆனந்த அரவிந்தமா ரெண்டரும் எங்கேயும் போனாவ, உங்ககிட்ட சொல்லலையா? இல்லக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல பாத்துருங்க. உங்ககிட்டதான் சொன்னானா? அதுல ரெண்டரை தாமா போனாவ. நான் நினைச்சதுக்கு டீ கடைக்கதான் போகணும்னு நினைச்சேன், இன்னும் காணல பாத்துக்க. எங்க போனானுன்னு தெரியலையே, போன் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்ல பாத்துருங்க. பக்கத்துல எங்கேயாதாமா போயிருப்பாவ, இப்ப வருவாவ. ஏன் மனச இப்ப நாக்கா போன் பண்ணாவ? அரவிந்த வயலு வர சொன்னாரு பாத்துருங்க, இப்ப போவன்னு அங்கடந்து ஆடிட்டு கிடப்பாரு. அப்படியா? சரி, நான் ஒரு வாட்டி ஆனந்துக்கு போன் பண்ணி பாக்கேனமா. அக்கா போன் அட்டன் பண்ணானா உடனே எங்க இருந்தாலும் வர சொல்லுங்க. அக்கா லட்சுமி உடனே வர சொல்லியம்மா. சரிக்கா, அப்ப நான் பின்ன வயலுக்கு தான் போறேன், வந்தானா அங்கேயே வர சொல்லிருங்க. அக்கா ஆ சரி லட்சுமி. ரெண்டு மச்சாங்க எங்க பெருப்பாருவா இருக்கணும் தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போன் பண்ணி கேப்போம். என்னடா இங்கதான் வரேனி, யார்கிட்டயும் சொல்லலையே. இல்லடா மச்சான், நீ தானே சொன்ன, யார்ட்டு சொல்லண்டானே, அதான் சொல்லல. சரி வா, இந்த அண்ணாக்கிட்டே கேட்டு பாக்கலாம். ஆனந்த் சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது. ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா கஷ்டப்பட்டுதான்டா ஆகணும். கண்டுபிடிப்போம். அண்ணா என்ன என்ன தம்பி? இல்லண்ணா, ஒரே ஒரு ஹெல்ப் பட்டம் கேட்கலான்னு தான் வந்தோம். இந்த அன்னைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ வாங்கிட்டு போனது இந்த பொண்ணான் மட்டும் பார்த்து சொல்லுவீங்களா? ஆ சரிப்பா. யாரு? என்ன இந்த போட்டோல இருக்க பிள்ளையான்னு பாருங்க, அன்னைக்கு ஃபுட்டேஜ் வாங்கினது. ஆமா தம்பி, இந்த பிள்ளைதான், இவாதான் வந்து வாங்கினா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆ சரி தம்பி, இதுல என்ன இருக்கு? என்னடா உனக்கு ஏதாவது புரியுதா? இந்த பொண்ணு நித்யாவோட தங்கி இருக்க பொண்ணுடா. இவ பேரு பிரியா, நித்யா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பிரியா தான் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காளா? நீ ஏன் பிரியா பிரியான் பிரியா மட்டும் சொல்லியா? பிரியா கூட இருக்கிறது யாரு? நித்யாவும் தானே இருக்கிறா. நீ என்ன ஆனந்த், நித்யா தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்ல வரியா? அந்த பிரியா தான் இடிச்சதாலதான் அவளே சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க வந்திருக்கியா? நித்யா கூட இடிச்சுட்டு அவ மாட்டிப்பேங்கிறதுக்காக பிரியாவை வச்சு வாங்க சொல்லிருக்கலாமே. இப்படியே யோசிச்சு பாக்கலாம் இல்லடா? என்ன பண்றதுன்னே தெரியலடா, ரொம்பவே குழப்பமா இருக்கு. யாரு சந்தேகப்படுறதுன்னு புரியல. வருத்தப்படாதடா, நீ ஒரு வாட்டி நித்யா கிட்டே கேட்டு பாரு, இன்னும் என்னதான் சொல்றான்னு பாப்போம். இல்ல அரவிந்த், என்னால நித்யாவ சந்தேகம் கூட பண்ண முடியலடா. நான் சொல்றத கேளு, நீ நித்யா கிட்ட ஒரு வாட்டி கூட கேட்டு பாரு, உன் ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி பாரு. அப்ப அவளோட ரியாக்ஷனை பாரு எப்படி இருக்கு, நீ தெரியுமே. சரிடா, நான் இப்பவே நித்யாவை கால் பண்ணி வர சொல்றேன். பாவம் அரவிந்த், அவ கூட வந்தவாதான் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கே இவ்வளவு உடஞ்சு போயிட்டான். நித்யா தான் பண்ணான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுனா என்ன பண்ணுவானே தெரியல. இத நித்யா கிட்ட எப்படி சொல்றது? அர்ஜென்டா உடனே வீணை கூட்டம் வந்துட்டு அவன் பார்த்து கொஞ்சம் சோகமா இருக்கா என்னன்னு தெரியலையே. சரி, நம்மளே ஏதாச்சும் கேட்டு பாப்போம். என்ன சரவேன், ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல நித்யா, சும்மா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு? என்னன்னு சொன்னதுன்னு எனக்கு தெரியும், கூப்பிட்டா உடனே வந்தாச்சு. எதுவும் யோசிச்சுட்டு தள்ள இருக்க, என்ன ப்ராப்ளம்? இல்ல இப்பதான் ப்ராப்ளம் ஒண்ணுன்னா என்னன்னு தெரிய வருது, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கன்ஃபார்ம்னு ஆகல, அப்புறம் தான் தெரியும். யாரு? நீ அவ கூட தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்க, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அவ? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, பூங்கொடி இருக்கல, பூங்கொடியோட சொந்த சித்தப்பா பொண்ணு, தெரியுமா? அப்படியா? பிரியா என் ஃப்ரெண்ட், உன்கிட்ட யார் சொல்லி தந்தா? ஆனந்த் தான் என்கிட்ட சொன்னான். பிரியா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஆனந்துக்கு அது வந்து பூங்கொடியோட சித்தப்பா பொண்ணுன்னு தெரியாமல் போச்சு, அதையே உன்கிட்ட மறைக்கணும். நீ சும்மா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அவன் சொல்றத மட்டும் நம்பிட்டு இருக்காத. இப்பவே உனக்கு சந்தேகம் போய் கேட்டு பாரு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியும். இப்ப நான் அவகிட்ட போய் கேக்குறேன். அப்பாடா தப்பிச்சோம் தீரும். என்ன இவ இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு போறா, ஆனந்த் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? இந்த பிரச்சனை என்னல்ல, இங்கே அங்கேயுமா நம்மள அலைய விட்டுட்டே இருக்காங்க. இத ஆனந்த பார்த்து உடனே கேட்க வேண்டிய விஷயம்தான், ஏன் அவன் கிட்ட மறைக்கணும்? எங்க காலையிலேயே கிளம்பி எங்கெங்க போனீங்க? உங்களை காலையில அத்தை தேடிட்டே இருந்தாங்க, அது மட்டுமா அந்த லட்சுமி அத்தையும் தேடிட்டே இருந்தாங்க.
என்ன பூங்குடி சொல்லியா, லட்சுமி தான் தேடினாங்களா? ஆமா, அரவிந்த் அண்ணாவும் நீங்களும் தான் போனீங்க. வயல்ல ஏதோ வேலையா? அதான் லட்சுமி அத்தை வந்து அரவிந்த் அண்ணா தேடி வந்தாங்க. வந்த உடனே போக சொல்ல சொன்னாங்க. அப்படியா? அவன் நித்திய அப்ப பாக்க போயிருக்கான், இப்ப வருவான். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கினது யாருன்னு பார்க்க போனோம். யாரு தெரியுமா வாங்கிருக்கா? உங்க சொந்தக்கார பொண்ணு இருக்கா இல்லையா பிரியா, அவதான் வாங்கியிருக்கா. அப்பவே சொன்னேன் இல்லங்க, நித்யா வந்து அவளதான் வாங்க வச்சிருப்பா. ஏன்னா அவ இந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறா. இப்போ அரவிந்த் அண்ணன் என்ன சொல்றாங்க? அவனுக்கு இப்பவும் நித்யா மேல துளி கூட டவுட் வரல. அவனுக்கு கோபம் எல்லாமே பிரியா மேலதான். ஏங்க, உங்களுக்குதான் உண்மை தெரியும் இல்லையா? நீங்க சொல்ல வேண்டியதானே. அவன் நித்யா மேல கண்மூடித்தனமா ஒரு பாசத்தை வச்சிருக்கான். அத நம்ம எல்லாம் சொன்ன அவன் நம்புற மாதிரி இல்ல. ஆனா நித்யா அந்த அண்ணாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கா? என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கே புரியும் பூங்குடி. ஏய் ஆனந்த், டேய் அரவிந்தன் கூப்பிட்டியா? என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். நீங்க நித்யாவை பாக்க போயிருந்தேன்னு வேற சொன்னீங்க. ரொம்ப கோவத்துல கூட்ட மாதிரி கூப்பிடுறாங்க. சரி விடு, என்ன என்ன அவ என்ன போய் சொல்லி விட்டான்னு தெரியல. அதோட கோவம் இங்க வந்து காட்டுவோம், போய் பாப்போம். என்னாச்சு, நீ இப்ப எதுக்கு கோவத்துல இருக்கா? ஆமா, நித்தியாவை பாக்க போறேன்னு சொன்னா இல்லையா, போய் பாத்தியா? ஆமா, போய் பாத்து எல்லாம் பேசியாச்சு. ஏன்டா நீ இப்படி பண்ற? ஏன் உனக்கு தெரியாதா அந்த போட்டோல இந்த பொண்ணு வந்து பூங்கொடியோட சித்தப்பா பொண்ணு? நீ ஆமாடா எனக்கு தெரியும். ஏன் இப்போ நீ என்ன சொன்னா? நித்யாவோட ஃப்ரெண்ட் தான் என்கிட்ட சொன்னா. பூங்கொடியோட சித்தப்பா பொண்ணு ஏன் என்கிட்ட சொல்லல? நீ என்னடா மச்சான், உனக்கு பூங்கொடிய சித்தப்பா பொண்ணு சொன்னா உனக்கு தெரியுமா? சொல்லு, நித்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாதானே உனக்கு பிரியாவை தெரியும். இங்க பாரு ஆனந்த், இல்லாததெல்லாம் சொல்லி என்னையும் குழப்பி நீயும் குழம்பிட்டு இருக்காத பத்துக்க. தேவையில்லாம நித்யா மேல சந்தேகப்பட வைக்காத. ஏய் என்னடா நீ என்ன பேசுற? நான் என்ன உங்ககிட்ட நித்யா போய் சந்தேகப்பட்டு அவள்கிட்ட கேளுனியா சொன்னேன்? பாரு, நான் நித்யாவை பார்த்து பேசியாச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வாங்கினது பிரியா தான். இதுக்கும் நித்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னு நித்யா உங்ககிட்ட சொன்னாளா? டேய், பிரியா ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கே நித்யா கோபத்துல எழும்பி போயிட்டாடா. அவள்கிட்ட போய் கேக்குறேனே, இப்படி இருக்கும்போது நித்யா எப்படிடா பண்ணிருப்பா? சரிடா, சரி நீ கோவப்படாம நிதானமா இருந்து யோசிச்சு பாரு, அப்ப உனக்கு தெரியும். இல்ல ஆனந்த், நீ முன்னாடி மாதிரி இல்ல. இப்போ நல்லா அடுத்தவங்க பேச்ச கேட்டு நீ மாறிட்டா. ஏய் என்னடா, நான் யாரோட பேச்சடா கேட்க போறேன்? சொல்றனே, நீ தப்பா நினைக்காத. நீ இந்த பூங்கொடிக்கு பேச்ச கேட்டதாண்டா நீ இப்படி என்கிட்ட சண்டை போடியா? என்னடா நீ இப்ப என்ன பேசுற? நீ என் ஃப்ரெண்டு, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா பூங்கொடிய பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது. ஆமா, இப்ப சொல்லுவா, நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நானும் நித்யாவும் சேரக்கூடாதுன்னு இப்ப அவங்ககிட்ட எல்லாம் சொல்லித்தரா? இருத்த அரவிந்த், எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசு, தேவையில்லாம வார்த்தையை விடாத. எல்லாம் நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். இவா நம்மள பிரிக்க வந்தவடா, நீ முதல்ல அதை புரிஞ்சுக்க. எது, நான் உங்களை பிரிக்க வந்தவளா? எதுவும் தெரியாம வார்த்தை விடாதீங்க. நீ ரொம்ப பேசாத, போது நிறுத்து. நீ எல்லாம் சொல்லி கொடுத்துதான் இவன் இப்படி நித்யாவை சந்தேகப்படியான். உண்மை என்னன்னு தெரிஞ்சா தாங்கிட மாட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்குடி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.